Hello viewers, welcome to our channel. In August 18 our current affair papom. Nama channel daily current affairs upload pannitirukom. So nama channel subscribe pannadavanga subscribe panikonga. Appadi pakkathula bell icon ah click panikonga. Appo dhaan vandu daily current affairs upload pannona adu ungalku notification la varum. Vaanga current affairs paakalam. Dada nirvanathin thunai nirvanamana Air India nirvanamanadhu தி விஷ்டா எனப்படும் தனது புதிய முத்திரை சின்னம் விளம்பர பெயர் மற்றும் விமானத்தின் அடையாள குறியீடுகள் ஆகியவற்றினை வெளியிட்டுள்ளது. அதாவது டாடா நிறுவனத்தோட துணை நிறுவனமான ஏர் இந்தியா தி விஷ்டா எனப்படும் தனது முத்திரை சின்னம் விளம்பர பெயர் மற்றும் விமானத்தோட அடையாள குறியீடு மூணையும் வெளியிட்டிருக்கான். உலக நாடுகளின் இலக்கு ஆண்டினை விட 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2027 ஆம் ஆண்டிற்குள் யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கு இந்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. அதாவது உலக நாடுகளோட இலக்கு என்ன அப்படின்னா 2030வது வருஷத்துக்குள்ளே யானைக்கால் நோயை ஒழிக்கணும் அப்படின்றது தான். இவங்க நம்ம இந்தியா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே 2027க்குள்ளே நம்ம வந்து யானைக்கால் நோயை ஒழிக்கணும் அப்படின்னு இந்திய அரசு வந்து உறுதி எடுத்திருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்பின் முதல் உலக உச்சி மாநாடு பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்போட முதல் உலக உச்சி மாநாடு குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பாகிஸ்தான் நாட்டோட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பங்கேற்பு இல்லாமல் நாட்டின் அரசினை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. பாகிஸ்தானின் சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த நாட்டோட இடைக்கால பிரதமராக அன்வார் உல் ஹக் கக்கர் பதவியேற்றார். அடுத்ததாக தமிழ்நாடு செய்திகள். தமிழக முதல்வரின் சுதந்திர தின விருதுகள். தகைசால் தமிழர் விருது டாக்டர் கி வீரமணி அவர்கள் வாங்கியிருக்காங்க. அன்றைக்கி பார்த்தோம் கரண்ட் அஃபேரில். ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து டாக்டர் டபிள்யூபி வசந்த கந்தசுவாமி வாங்கியிருக்காங்க. துணிவு மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது வந்து நா முத்துலட்சுமி வாங்கியிருக்காங்க. முதல்வரின் நல்லாட்சி விருது வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை டாக்டர் இ தேரணிராஜன் டபிள்யூ பத்ரிநாராயணன் இவங்க வாங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த சேவைக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் டி ஜெயக்குமார் சிறந்த மருத்துவர், சாந்தி நிலையம் சிறந்த நிறுவனம், ரத்தன் வித்யாகர் சிறந்த சமூக சேவகர், எம்எஸ் டெடி ஏற்றுமதி இந்த டெடிபியர் பொம்மை இருக்கு இல்லையா அந்த எம்எஸ் அப்படின்ற இதில் தான் வந்து அதிகமாக ஏற்ற இந்த எம்எஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேலர் அவங்க தான் அவங்களோட அந்த டெடி ஏற்றுமதிக்காக சிறந்த தனியார் துறை முதலாளி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ற விருது வாங்கியிருக்காங்க. சமூக நலன் மற்றும் மகத்தான சேவைக்கான சிறந்த பங்களிப்பு கிராம ஒளி பெண்கள் நலனுக்கான சிறந்த தொண்டு டி ஸ்டான்லி பீட்டர் சிறந்த சமூக சேவகர். சிறந்த மாநகராட்சிகள் திருச்சிராப்பள்ளி தாம்பரம். சிறந்த மாநகராட்சி கழகங்கள் ராமேஸ்வரம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி. சிறந்த நகராட்சிகள் விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் உள்ள ஆலங்குடி, சேலத்தில் உள்ள வீரக்கல்புதூர் இது நம்ம நேற்றே பார்த்தோம். இந்திய நாட்டின் 77வது சுதந்திர தினத்தையொட்டி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நபர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்களால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது. அடுத்து தேசிய செய்திகள். 3வது அனைத்து மகளிர் ரயில் நிலையம். மத்திய ரயில்வே நிர்வாகத்தின் புதிய அமராவதி ரயில் நிலையமானது மத்திய ரயில்வே நிர்வாகத்தின் 3வது அனைத்து மகளிர் ரயில் நிலையம் இளஞ்சிவப்பு நிற குறியீடு அனைத்து மகளிர் ரயில் நிலையமாக மாற உள்ளது. எங்கே உள்ளது அப்படின்னா புதிய அமராவதி ரயில் நிலையம். ஒரு இளஞ்சிவப்பு நிற குறியீடு பெற்ற ரயில் நிலையம் என்பது முழுமையாக பெண் ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் ரயில் நிலையம் என்பதை குறிக்கின்றது. முழுமையாக பெண் ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் முதல் ரயில் நிலையத்தினை அமைத்த இந்திய ரயில்வே நிர்வாகத்தின் முதல் மண்டலம் என்பது மும்பை மாநகர கோட்டத்தில் உள்ள மாதுங்கா நிலையம் என்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக நாக்பூர் கோட்டத்தில் உள்ள அஜ்னி நிலையமாகும். இப்போ 3வதாக வந்து அமராவதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். அடுத்து பாரதிய சாக்ஷயா மசோதா 2023 இதை பற்றி அன்றைக்கே பார்த்துருந்தோம். பாரதிய சாக்ஷய மசோதா 2023 இந்த மசோதாவானது வழக்கற்று போன 1872 ஆம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தினை மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய சாட்சிய சட்டத்தினை மாற்றியமைக்கிறதுக்காக இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது அந்த சட்டத்தின் 23 விதிகளை மாற்றியமைத்ததோடு மேலும் ஒரு புதிய விதியை இதில் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அவற்றோடு சேர்த்து இந்த மசோதாவில் 170 சட்டப்பிரிவுகள் உள்ளன. இந்த புதிய மசோதாவானது மின்னணு மற்றும் எண்ணிம பதிவுகள் அப்படின்னா டிஜிட்டலில் பதிவு பண்ணுறோம் இல்லையா, அதான் எண்ணிம பதிவுகளை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கின்றது. இந்த மசோதாவானது 2ம் நிலை ஆதாரங்களின்
வரம்பினை விரிவுபடுத்துகின்றது. இது இதில் வந்து ஒரு சில அசலான சில ஆதாரங்களிலிருந்து தருவிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குற்றவியல் வழக்குகளின் விசாரணையின் போது சாட்சியங்களை கையாள செய்வதற்கான துல்லியமான மற்றும் சீரான விதிகளை நிறுவுகின்றது. அடுத்து நிவேஷக் சாரதி. நிவேஷக் சாரதி அப்படின்றது வந்து முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம், முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம், இந்த இதே ஞாபகம் வச்சுக்கணும், IEPFA அப்படின்றதையும், ஏன்னா வந்து ஷார்ட்டாக கொடுத்து கூட கேட்கலாம், அந்த மாதிரி தமிழில் கொடுக்காம இங்கிலீஷில் அந்த மாதிரி ஷார்ட்டாக நேம் கொடுத்து கூட கேட்கலாம். முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையமானது நிவேஷக் சாரதி என்ற முதலீட்டாளர் விழிப்புணர்வு வாகனங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிவேஷக் சாரதி அப்படின்றது வந்து முதலீட்டாளர் விழிப்புணர்வு வாகனம், ஓகேயா. இந்த நடவடிக்கையானது அறிவின்மையிலிருந்து விடுபட்டு நிதிசார் சுதந்திரத்தினை பெறுதல் என்ற கருத்துருடன் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அறிவின்மையிலிருந்து விடுபட்டு நிதிசார் சுதந்திரத்தினை பெறுதல் என்ற கருத்துருடன் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வாகனங்களில் ஹிசாப் கி கிதாய் நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் வகையில் தொலைக்காட்சி திரை பொருத்தப்பட்டுள்ளது. இது முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையத்தினால் உருவாக்கப்பட்ட முதலீட்டாளர் விழிப்புணர்வு திரைப்படங்களின் தொடராகும். முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையமானது முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதியை மேலாண்மை செய்வதற்காக பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தினால் நிறுவப்பட்டது. அடுத்ததான் மருந்தாக்கவியல் மசோதா 2023 திருத்தம். இந்த மசோதாவானது மருந்தாக்கவியல் நடைமுறை மற்றும் தொழில்முறையை ஒழுங்குபடுத்துகின்ற 1948 மருந்தாக்கவியல் சட்டத்தினை திருத்தி அமைக்கின்றது. இந்தியாவில் மருந்தாக்கவியல் தொழில்முறையை மேற்கொள்வதற்கு 1948 மருந்தாக்கவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் கட்டாயமாகும். 2011 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மருந்தாக்கவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அல்லது தகுதி பெற்ற நபர்கள் தொடர்பான சிறப்பு விதிகளை வழங்க செய்வதற்காக 32C என்ற புதிய சட்டப்பிரிவினை இந்த மசோதா சேர்க்க உள்ளது. யாருக்காக அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் 2011 ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மருந்தாக்கவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அல்லது தகுதி பெற்ற நபர்கள் தொடர்பான சிறப்பு விதிகளை வழங்க செய்வதற்காக 32C என்ற புதிய சட்டப்பிரிவினை இந்த மசோதா சேர்க்க உள்ளது. 2011 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மருந்தாக்கவியல் சட்டத்தின் கீழ் மருந்தாளராக பதிவு செய்யப்பட்ட அல்லது 2011 சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட தகுதிகளை பெற்றுள்ள எவரும் 1948 இயற்றப்பட்ட மருந்தாக்கவியல் சட்டத்தின் கீழ் மருந்தாளுநராக பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுபவர். வழக்கற்று போன அல்லது பிற சட்டங்களால் தேவையற்றதாக அறிவிக்கப்பட்ட 65 சட்டங்களை ரத்து செய்ய இந்த மசோதா முயல்கின்றது. அதாவது இப்போ வழக்கத்தில் இல்லாதது அல்லது பிற சட்டங்களால் தேவையற்றதாக அறிவிக்கப்பட்டது, இந்த மாதிரி 65 சட்டங்களை ரத்து செய்கிறதுக்கு இந்த மசோதா முயலுது. 2011 கணக்கு விவர வர்த்தக ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள ஒரு சிறிய வரைவு பிழையையும் சரி செய்ய முயல்கின்றது. இந்த மசோதாவின் முதல் அட்டவணையானது ரத்து செய்யப்பட உள்ள 24 சட்டங்களை பட்டியலிடுகின்றது. இவற்றில் 16 சட்டங்கள் திருத்தியமைக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் 2 சட்டங்கள் வந்து 1947 ஆண்டிற்கு முந்தையவை ஆகும். இந்த மசோதாவின் இரண்டாவது அட்டவணையானது ரத்து செய்யப்பட உள்ள 41 ஒதுக்கீட்டு சட்டங்களையும் பட்டியலிடுகின்றது. ரயில்வே நிர்வாகத்திற்கான 18 ஒதுக்கீட்டு சட்டங்களும் இதில் அடங்கும். இரண்டாவது அட்டவணையில் தான் வந்து ரயில்வே நிர்வாகத்திற்கான 18 ஒதுக்கீட்டு சட்டங்கள் அடங்கியிருக்கு. முதல் அட்டவணையில் வந்து 24 சட்டங்கள் இருக்கு, அதில் 16 சட்டங்கள் திருத்தியமைக்கப்பட்ட சட்டங்கள், 2 சட்டங்கள் வந்து 1947 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது. சர்வதேச செய்திகள். மலபார் பயிற்சி 2023 INS சஹ்யாத்ரி மற்றும் INS கொல்கத்தா ஆகிய கப்பல்கள் ஆஸ்திரேலியா நாட்டின் சிட்னியில் நடைபெறுகின்ற மலபார் 2023 பயிற்சியில் பங்கேற்கின்றன. INS சஹ்யாத்ரி, INS கொல்கத்தா, இந்த ரெண்டு கப்பல்களும் ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னியில் நடைபெறுகின்ற மலபார் 2023 பயிற்சியில் பங்கேற்கின்றன. இந்திய கடற்படை, அமெரிக்க கடற்படை, ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படை மற்றும் ஆஸ்திரேலியா கடற்படை ஆகியவை இந்த போர் பயிற்சியில் பங்கேற்கின்றன. இந்த மலபார் தொடர் கடற்பயிற்சியானது இந்திய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையிலான ஒரு இருதரப்பு பயிற்சியாக 1992 ஆண்டில் தொடங்கப்பட்டது. 2020 ஆண்டு பயிற்சியில் ஆஸ்திரேலியா கடற்படையானது முதல் முறையாக பங்கேற்றது. இதில் கொடுத்துருக்க நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அமெரிக்க கடற்படை வந்து USN, ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படை வந்து JMSDF, ஆஸ்திரேலிய கடற்படை வந்து RAN. 2020 ஆண்டு பயிற்சியில் ஆஸ்திரேலிய கடற்படையானது RAN முதல் முறையாக பங்கேற்றுச்சான். 2020 தான் ஆஸ்திரேலியா வந்துச்சு. இந்த ஆண்டின் பயிற்சியானது
27வது மலபார் கடற்பயிற்சியினை குறிப்பதோடு இது ஆஸ்திரேலியா கடற்படையினால் நடத்தப்படுகின்றது. 2020 வருஷம்தான் ஆஸ்திரேலியா வந்திருக்கு. இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியா தான் அந்த பயிற்சியை நடத்துது. 27வது மலபார் கடற்பயிற்சி இது இந்த வருஷத்தோட பயிற்சி வந்து 27வது மலபார் கடற்பயிற்சி. யார் நடத்துகிறா? ஆஸ்திரேலியா. இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு, ஹவாயின் மவி தீவில் காட்டுத்தீ. ஹவாயின் மவி தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயானது அப்பகுதியில் பெரும் சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. வறண்ட நிலப்பரப்புகள் மற்றும் கரை கடக்கும் சூறாவளியினால் ஏற்பட்ட பலத்த காற்று ஆகியவற்றால் இந்த காட்டுத்தீ மேலும் வலுப்பெற்றது. 2018ஆம் ஆண்டில் கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட கேம்ப் என்ற காட்டுத்தீக்கு பிறகு அமெரிக்காவில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ இதுதான். பொருளாதார செய்திகள். இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பற்று அட்டைகள். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பற்று அட்டைகளை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய வங்கியாக ஏர்டெல் வழங்கீட்டு வங்கி மாறியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பற்று அட்டைகளை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய வங்கியாக ஏர்டெல் வழங்கீட்டு வங்கி மாறியிருக்கு. இந்த பற்று அட்டைகளானது சான்றளிக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருளான RPVC எனும் பொருளை கொண்டு தயாரிக்கப்பட உள்ளது. உற்பத்தி செய்யப்பட உள்ள 50,000 அட்டைகள் அடங்கிய ஒவ்வொரு உற்பத்தி தொகுதியும் சந்தையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வழக்கமான PVC அட்டைகளின் உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது 350 கிலோகிராம் கார்பன் வெளியேற்றத்தினை கணிசமான அளவில் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் RPVC அட்டைகளின் உற்பத்தியினால் ஹைட்ரோ கார்பன் உபயோகமானது 43% குறையும். இது இந்த மாதிரியான அட்டைகளின் மீதான உற்பத்தியின் போது மேற்கொள்ளப்படும் பெட்ரோலிய பயன்பாட்டினை திறமிக்க வகையில் குறைக்கின்றது. சுற்றுச்சூழல் செய்திகள். கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம். டெல்லி மெட்ரோ ரயில் கழகமானது கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் என்ற முதன்மையான முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது. மெட்ரோ ரயில்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் கார்பன் உமிழ்வை குறைப்பதில் பயணிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பற்றி அவர்கள் அறிய செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. டெல்லி மெட்ரோ ரயிலில் தினசரி பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் தங்களின் மெட்ரோ பயணத்தின் மூலம் சராசரி கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைப்பில் அவர்களின் பங்கு பற்றி இந்த பயணத்தின் போது அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வந்து நம்ம CO2 எமிஷனை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த டிக்கெட்லேயே வந்திருக்கு 840 கிராம். இந்த டிக்கெட்டில் பாருங்கள் 528 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாநில செய்திகள். புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரஜோரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிக்ரி மர கைவினைப் பொருட்கள் மற்றும் அனந்த்நாக் மாவட்டத்தைச் சேர்ந்த டிஸ்புட்ஜி அரிசி ஆகியவை தற்போது புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. சிக்ரி என்பது ஜம்மு மாகாணத்தின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள மலைத்தொடர்களில் காணப்படும் வெளிரிய தேன் நிறமுள்ள மெல்லிய வரியமைப்புகள் கொண்ட ஒரு மென்மை ரக மரமாகும். முஸ்புட்ஜி அரிசி என்பது காஷ்மீர் பள்ளத்தாக்கின் உயரமான பகுதிகளில் குறிப்பாக அனந்த்நாக் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் குட்டையான தடிமனான நறுமணம் மிக்க ஒரு தரமான அரிசி வகையாகும். அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய் பாதிப்புகள். இந்தியா முழுவதும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்கு ஆனது 2022ஆம் ஆண்டிலும் நீடித்தது. 2.10 லட்சம் புதிய பாதிப்புகளுடன் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ள நிலையில் 2020ஆம் ஆண்டில் இந்த மாநிலத்தில் பதிவான பாதிப்பு எண்ணிக்கை 2.01 லட்சம் ஆகும். 2022ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் பதிவான மொத்த பாதிப்புகளில் 800,558 பேர் உயிரிழந்துள்ளனர். இறப்பு விகிதமானது 55% அதிகமாக உள்ளது. இதில் 116,818 உயிரிழப்புகளுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இறப்பு விகிதம் தேசிய சராசரி இறப்பு விகிதத்திற்கு சமமாக உள்ளது. இறப்பு எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் 2வது இடத்தில் உள்ளது. மேல் வந்து 94.1, ஃபீமேல் வந்து 103.6. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர்.
19th கரண்ட் அஃபேர்ஸ் உடனே அப்லோட் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ்.